கடன் பிரச்சனையால் இலங்கையிலிருந்து பேர குழந்தைகளுடன் பெண் ஒருவர் அகதியாக தனுஷ்கோடி வந்தார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடலில் இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவர் இரு குழந்தைகளுடன் நிற்பதாக கடலோர காவல்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் அந்த பெண் மற்றும் அவருடன் இருந்த இரண்டு குழந்தைகளையும் மண்டபம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அந்த பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் அவர் யாழ்ப்பாணம் வாழ்வெட்டித்துறையைச் சேர்ந்த சிஸ்லியம்மாள் என்பதும் கடன் பிரச்சினையால் தமது பேர குழந்தைகளுடன் தனுஷ்கோடி வந்ததும் தெரியவந்தது. எங்களை மகள் இந்த புள்ளியல்லான்னு ரெண்டு பேரும் அவங்க இந்த கடன் பிரச்சனையால இங்கிட்டு தெரியாது. அதில் எங்களுக்கு கஷ்டத்தில் எங்களை வந்து ஒரே தொந்தரப்படுத்துறாங்க. காசை கொண்டு வான்னு சொல்லி அதால் என்னால கொடுக்கல. அது காசு மகனையும் மகளையும் காணையில் எங்கிட்டு தெரியாது. அதால் என்ன திறம்ப மன்னருக்கு வந்து 15,000 காசு வரணும். என்ன கொண்டே இங்கெல்லாம் விட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு என்ன விட்டுட்டு போனோம். எங்களை மண்டபத்தில்னா நாங்கள் எங்களோட புள்ளியலை வச்சு இங்கே வளர்ப்போம்ன்றதுல நம்ம வந்திருக்கோம். சிஸ்லியம்மாளிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து மண்டபம் அகதிகள் முகாமிற்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டார்.